தமிழ் இனி சிக்கிம் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் மதிவானன். ஸோ அப்போ நான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரு லேட்டஸ்ட்டான நியூஸு, முக்கியமான நியூஸு, ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதோ இல்லையோ, உங்கள் நம்மளுக்கு சொந்தக்காரங்க யாருக்கோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், தேவைப்படும். அதனால் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் சேனல் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டிஎன்பிஎஸ் குரூப் 4 குரூப் 2க்கு முக்கியமான ஒரு நியூஸ் நண்பா. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2021 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன் நினைக்கிறவங்க தன்னம்பியின் குறியீடாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போனோம். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா குரூப் 4 தேர்வு செப்டம்பர் 1, 2019 நடந்துச்சு. சொல்லப்போனால் அதோட ஜூனியர் ஸ்டன் கவுன்சிலிங் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் அவர் கொடுத்து அந்த கவுன்சிலிங்காக முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நியூஸ் பேப்பர் இன்றைக்கி என்ன தகவல் வந்திருக்குன்னா, அதாவது டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு அதுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க, அதாவது 197 பேத்துக்கு இன்றைக்கி அந்தந்த அவங்கவுங்க மாவட்ட கல்வி அலுவலகங்களில் கவுன்சிலிங் நடக்க போகுது. சரியா? நிச்சயமாக சொல்லலாம், நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா அந்த 197 பேத்துக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் வாழ்த்துக்களை, நம்ம சேனல் வாயை சொல்லிக்கலாம். கண்டிப்பாக உங்களது வாழ்த்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிம்மா? அது எங்கே நடக்கும்? முதன்மை கல்வி அலுவலகங்களில் காலை 10 மணிக்கு உரிய ஆவணம் பள்ளிக்கல்வித்துறையும் தட்டச்சு பணியை தேர்வு செய்தவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என அதில் கூறியுள்ளனர். ஓகேவா? இதில் கலந்து கொள்ளனா கண்டிப்பாக சொன்னால் உங்களோட வேலை போயிடும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா 197 பேத்துக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கணுங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா டாக்குமெண்ட்டும், அதாவது டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் எப்படி போனீங்களோ அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் இதுக்கும் வந்து கொண்டு போங்க. அப்போ தான் அவங்க செக் பண்ணிவிட்டு நாளைக்கு கையில் உங்களுக்கு என்னென்ன எங்கே போஸ்டிங் சொல்லிடுவாங்க, எந்த ஸ்கூலில் போஸ்டிங் சொல்லிடுவாங்க. அதனால் வெற்றி பெற்ற ஆணையம் கண்டிப்பாக வந்து போஸ்டிங் இருங்க. நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக 2021 இந்த எண்டுக்குள்ளே நான் டிஎன்பிஎஸ் குரூப் 4 பாஸ் பண்ணி கையில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பேன்னு நினைங்க. நிச்சயமாக வெற்றி, அந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு வந்து நிச்சயமாக வெற்றியை வந்து கொடுக்கும். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதி நண்பா. சரி, இது ஒரு முக்கியமான நியூஸ் நண்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு PDF இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. நானும் பாட்டேன். சரியா? முதல் சொல்லி முடிச்சா போனால் இது வந்து பழைய நியூஸ் தான், ஆனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. அதாவது குரூப் 2 ஏ. ஓகேவா? இது ரெண்டோட முதல் ப்ராசஸிங் என்ன? முதல்ல பார்த்தீங்கன்னா நான் முதல் சிம்பிளாக சொல்லி முடிச்சேன்னா, மே மாதம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுங்க. 2021 மே மாதம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வச்சு 90 நாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் தான் உங்களுக்கு ப்ரிலிமரி எக்ஸாம், அதாவது முதல்நிலை தேர்வுன்னு சொல்லுவாங்க. முதல்நிலை தேர்வு பொறுத்த வரைக்கும் 200 மார்க். சரியா? இதில் மேக்ஸ், அதாவது பொது மேக்ஸ் 25 கொஸ்டின், அதே மாதிரி 175 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து, அது ஜிகே வரும். சரியா? அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 7, யூனிட் 8, அது தமிழக வளர்ச்சி நிர்வாகம், அந்த இதெல்லாம் வரும். சரி, இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்குது. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அது அந்த 90 நாள், அதாவது ப்ரிலிமரி முடிஞ்சு ரிசல்ட் வந்து அதிலிருந்து ஒரு 3 மாதம் டைம் கொடுப்பாங்க. சரியா? அந்த 3 மாதம் கழிச்சு அந்த மெயின்ஸ் வரும். மெயின்ஸோட பேட்டர்ன் இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் தாழ் 1, தாழ் 2 சொல்கிறாங்க. தாழ் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியை ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கணும், அதே மாதிரி ஆங்கிலத்தை தமிழை மொழிபெயர்க்கணும். இதில் நீங்கள் 25 மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு தாழ் 2 போகும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்கிறாங்க. இதில் பார்த்து தாழ் 2 பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் தாழ் 2 பெற மார்க் தான், இந்த குரூப் 2 இருந்தால் இன்டர்வியூ போய் அதில் மார்க் எடுக்கணும். குரூப் 2 டேரெக்டாக நீங்கள் போஸ்டிங் போயிடலாம். சரியா? இது ஏன் கொண்டு வந்தாங்க காரணம் என்ன? அலுவலகங்களில் வந்து நிறைய பேர் வந்து இந்த லெட்டர் இதெல்லாம் எழுத தெரியாது, எழுதணும் என்ற காரணத்தால் தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா குரூப் 2 குரூப் 2 ஏன்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கிளர்க்கு, அதனால் அதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்துங்க, இன்னொரு முக்கியமான இந்த தமிழக வளர்ச்சி நிர்வாகம் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்துங்க, அதற்கான ஆல்ரெடி நம்ம இது பார்த்துட்டோம். ஆல்ரெடி இது பழைய நியூஸ் தான், புது நியூஸ்லாம் கிடையாது. நான் வந்து ஏமாத்தான், பழைய நியூஸ் தான், ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஆல்ரெடி வந்து அவங்க குஷ்மபரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தெரியாதவங்க அதை நியூஸ் ஒன்று சேர்ந்தால் தெரிஞ்சுங்க. அதுக்காக அந்த வீடியோ மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. சரியா? இதுதான் வந்து நந்தகுமார் சொல்லியிருந்தார். அதான் பாருங்கள், மாற்றப்பட்ட தேர்வு திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது, இதுதான் முக்கியமான ஒன்று நண்பா. சரியா? இதுதான் ப்ராசஸிங். ஓகேவா? மொதல் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமரி எக்ஸாம், அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம், அப்புறம் இன்டர்வியூ. இதை வந்து குரூப் 2க்கு. குரூப் 2 ஏ வந்தால் அதாவது ப்ரிலிமரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் டேரெக்டாக போஸ்டிங். இதுதான் வந்து ரூல்ஸு. இதில் குறிப்பாக நீங்கள் இதில் 25 மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் செகண்ட் பேப்பர் வந்து இது பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துக்க. ஓகேவா? இதில் வந்து தமிழ் கிடையாது, தமிழ் 100 மார்க் வந்து கிடையாது. அதை வந்து நீங்கள் நல்லா மனசு வச்சுக்கங்க, அதாவது பார்த்துங்க. அதே மாதிரி ப்ரிலிமரி மார்க் வந்து கமெண்ட், அதாவது கடைசியில் வந்து இது பண்ணுவாங்கன்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ப்ரிலிமரியில் 150 கொஸ்டின் போட்டிருந்தா கூட பாஸ் பண்ணியிருந்தால் அது வந்து உங்களோட இது வந்து எடுத்துக்காது. நீங்கள் மெயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து கன்சிடர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பழைய நியூஸ் தான், நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். அவ்வளோதான், இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் சொல்லுங்கள், ஏன்னா அதை பற்றி யார் குழம்ப வேணாம். அவ்வளோதான். நிச்சயமாக இந்த 2021 பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கான வெற்றிங்கிறது உறுதியாகும்பா. வெற்றி நிச்சயம் தானே? வெற்றி நிச்சயம் எழுதுனா.